வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு பதிவுடன் உங்கள் மோகன். நாம் பள்ளியில் படிக்கிற காலத்தில் காலை இறைவணக்க கூட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்தான நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கிளிலொழுகும் என பாடலை பாட கேட்டிருப்போம். நாமும் உடன் பாடியிருப்போம். மேலும் அரசு விழாக்களிலும் இப்பாடல் இசைக்க கேட்டிருப்போம். இவ்வினிய பாடலை இயற்றியவர் யார்? எந்நூலில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது? இப்பாடலின் பொருள் யாது என்பதையெல்லாம் சிந்திப்பவர் நீங்கள் என்றால் இப்பதிவு உங்களுக்கானதுதான். வாருங்கள் நண்பர்களே, நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இடம்பெற்ற நூல் மனோன்மணியம் என்ற நாடக நூல். இந்நூலை இயற்றியவர் மனோன்மணியம் பே சுந்தரனார். இந்நூலில் உள்ள துதிப்பாடலின் ஒரு பகுதியே நம் தமிழ்தாய் வாழ்த்து பாடல். இப்பாடலின் ஒரு சில வரிகள் நீங்களாக, மீதத்தை நாம் நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்தாக கொண்டிருக்கிறோம். இதோ பாடலும் அதன் பொருளும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டம் இதில். நான் வந்து பாடலை பிரித்து படிக்கிறேன், அப்போதான் பொருள் விளக்கத்திற்கு ஏதுவாக இருக்கும். அதனால் நீராறும், நீர் ஆர்ப்பரிக்கின்ற அடைகள் அலைகளை உடைய, நீர் ஆர்ப்பரிக்கின்ற அலைகளை உடைய கடலை உடையன உடத்திய நிலமாகிய பெண்ணுக்கு, எழில் ஒழுகும் அழகு சொட்டுகின்ற சீராறும் வதனமென திகழ்பரத கண்டம் இதில். சிறப்பு பொருந்திய முகமாக, வதனம்னா முகம், முகமாக திகழ்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய துணைக்கண்டம். அதான் நம்முடைய, அதான் பரத, திகழ்பரத கண்டம். அந்த திகழ்வரத கண்டம், அந்த இந்திய கண்டம், அதில் தென்னாடும், அதான் தெக்கணமும், அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும், தக்க சிறு பிறைநுதலும் தரித்தனரும் திலகமுமே. இந்த ரெண்டு வரியும் நம்ம சேர்த்து பார்க்கணும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிலமாகிய பெண்ணுக்கு, எதை, கடலை ஆடையாக உடுத்திய நிலமாகிய பெண்ணிற்கு அழகு பொருந்திய முகமாக எது இருக்கா? நம்முடைய இந்தியா இருக்கான். இந்தியாவுக்கு அழகு பொருந்திய முகமாக எது இருக்குன்னா அதோடைய தென்பகுதி இருக்கான், அதான் தென்கணமும், அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும். அந்த தென்பகுதியில் ஒரு சிறந்த சிறப்பு மிகுந்த ஒரு நாடு இருக்குது, அதான் திராவிட நாடு. அது எப்படி இருக்கான்? இப்போ கவனிங்க, அந்த தென்னாடு எப்படி இருக்குன்னா பிறை போன்ற நெற்றி போல இருக்கான். எது? தெக்கணமும், அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும், தக்க சிறு பிறைநுதலும் தரித்தனரும் திலகமுமே. அதாவது பிறை போன்ற அழகிய நெற்றியாக எது இருக்குன்னா தென்னாடு இருக்குது. அந்த தென்னாட்டில் சிறந்த ஒரு நாடு திராவிட நாடு. அந்த திராவிட நாடு எப்படி இருக்குன்னா நெற்றியில் இட்ட திலகம் போல், பொட்டு போல், பிறைநுதலும் தரித்தனரும் திலகமுமே. அந்த நெற்றியில் இட்ட நறுமணமிக்க திலகமாக எது திகழுதான்? நம்முடைய திராவிட நாடு திகழுதான். அதான் சொல்கிறாங்க. அடுத்த வரியை கவனிங்க, அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்ப முறை. அந்த திலகத்திலிருந்து வரக்கூடிய நல்ல மனம் போல அனைத்து உலகமும் இன்புற்று இருக்கணும். அடுத்து சொல்கிறார் பாருங்க, எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே. எட்டு திசை கிடையாது, எத்திசை, எல்லா திசையிலையும் தன்னுடைய புகழை பரப்புகின்ற தமிழ் அணங்கே, தமிழ் மகளே, தமிழ் பெண்ணே, தமிழ் பெண்ணே, அணங்கினா பெண்ணேன்னு அர்த்தம். எட்டு திசையிலையும் தன்னுடைய பெருமையை பறைசாற்றிருக்கக்கூடிய தமிழ் பெண்ணே, உன் சீரிழமை திறமுயர்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அன்றும் இன்றும் என்றும் இளமையாய் திகழும் உன்னுடைய திறமையை வியந்து, உன்னுடைய திறமையை வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. நான் என்ன செய்றேன்னு தெரியாமல் என் மெய் மறந்து உன்னை வாழ்த்துகின்றேன், வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம் அப்படின்றார். அப்போ மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், முழுசாக விளக்கம் மட்டும் சொல்கிறேன். தான் விளக்கம், நீர் ஆர்ப்பரிக்கின்ற கடலை உடையாக உடுத்திய நிலமாகிய பெண்ணுக்கு அழகிய முகமாக திகழ்வது இந்தியா. இப்போ அந்த இந்தியாவினுடைய அழகிய நெற்றியாக இருக்கிறது எதுனா தென்னாடு.
அந்த தென்னாட்டில் தென்னாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய திராவிடம் என்ற நாடு வந்து அந்த நெற்றில் இட்ட ஒரு திலகம் மாதிரி இருக்கு. அந்த திலகத்திலிருந்து வரக்கூடிய வாசனை போல இந்த உலகமெல்லாம் இன்புற்று இருக்கணும், சரிங்களா? இன்புற்று இருக்கும்போது எல்லா திசையிலையும் தன்னுடைய புகழை பரப்புகின்ற தமிழ் மகளே, தமிழ் பெண்ணே, தமிழ் பெண்ணே, உன்னுடைய இந்த குன்றாத இளமையை கண்டு, இந்த குன்றாத இளமிடம் திகழும் உன்னுடைய திறமையை கண்டு நான் மெய்மறந்து உன்னை வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம் அப்படின்னு பாடலை சொல்கிறார். எவ்வளோ ஒரு அருமையான பாடல் பார்த்தீங்களா, சரிங்களா? அப்போ ஆம் நண்பர்களே, இதுதான் நாம் இதுவரை பாடி வந்த தமிழ்தாய் வாழ்த்தின் இனிமையான விளக்கம். இனி நாம் பாடும்போது பொருள் உணர்ந்து அள்ள அள்ள குறையாத தமிழ்தாயின் புகழை அகங்குளிர வாழ்த்தி பாடுவோமாக. இப்பதிவு உங்களின் உள்ளத்தில் ஏற்படுத்திய தாக்கத்தை தயவு செய்து கமெண்டில் குறிப்பிடவும். இதுபோன்ற தகவல்களை தொடர்ந்து கேட்டிட சிங்கம் டிவி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், உங்கள் நண்பர்களுக்கும் பகிரவும். இதோ உங்கள் சிந்தனைக்கு, எந்த வருடம் நீராறும் கடல் உடுத்த பாடல் தமிழக அரசால் தமிழ்தாய் வாழ்த்தாக அறிவிக்கப்பட்டது? பதில் தெரிந்தால் கமெண்டில் குறிப்பிடவும். நன்றி நண்பர்கள்.